Welcome to our YouTube channel Akamala Kapsi. இந்த வாரம் வந்து நம்ம எங்கே போகிறோன்னா வள்ளிமலை கிட்ட வந்து ஒரு ஜெயின் கேவ் இருக்குது. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான். ஸோ அதோட வரலாறு என்ன, அதோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்றது அங்கே போய் உங்களுக்கு நான் என்னென்ன சொல்கிறேன். இங்கே வந்து நாங்கள் இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணும்போது இளநீர் வாங்கி குடிக்கலாம்னு. ஸோ இயற்கையோட ஒன்றி வாழணும்னு நம்ம சொன்னால் மட்டும் போதாது, அதை எடுத்து நம்ம செய்கிறதுலே இருக்கணும். இந்த இளநீரில் ஒரு கனெக்டிங்கான விஷயம் ஒன்று நான் சொல்லலான்னு இருக்கேன். என்னன்னாக்கா, ஸ்ட்ரா போட்டு குடிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அது வாங்கி, இது வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்குது. ஸோ அப்படியே குடிக்க சொல்ல நம்மளுக்கு அதுக்கும் ஒரு கனெக்டிங் வரும் அப்படின்றது தான் நான் சொல்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ அதனால் அப்படியே குடித்து அதோட டேஸ்ட்டு வந்து நீங்கள் உள்வாங்கி அதை வந்து ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்ற. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சியர்ஸ். நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. வள்ளிமலை கோயிலோட அடிவாரத்தில் இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து போய் கோயிலில் பார்த்துட்டு தோ இங்கே இருக்கிற ஜெயினர் குகைக்கு போகிறோம். நம்ம வந்து பார்க்க வந்ததுக்கான இடம் வந்து ஜெயினர் குகை. வள்ளிமலை கோயில் உள்ளே வந்து நம்மளுக்கு வீடியோவோ ஃபோட்டோ எடுக்க பர்மிஷன் கிடையாது. ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஜெயினர் குகையில் அங்கே என்ன ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். அது கூட அது வரைக்கும் எங்கள் கூட கனெக்டட்லேயே இருங்க. கடைசி வரைக்கும் சுவாரஸ்யம் புரியாமல் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். வள்ளிமலை கோயில் படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் அவ்வளோ நெட்டு ஏற வேண்டியது இருக்குது. யோசிச்சு பாருங்க நிலமெல்லாம். இதுமாரி வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை வந்து ஏறினாலே உடம்புக்கு ரொம்ப நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். எல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது. எப்பா இனிமேல் லொக்கேஷன்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியே காட்டுங்கப்பா. இதுமாரி மலை ஏறி வர ஏற லொக்கேஷனில் காட்டாதீங்க. முடியல, சேனலுக்காக நான் இன்னும் எவ்வளோதான் கஷ்டப்படுறது. முருகனுக்கு அருகிறா. ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. புராதனமான மலை கோயில்லாம் வந்து இது மாதிரி பெயிண்ட்லயோ இல்ல மார்க்கர்லயோ பேர் எழுதுறத தவிர்க்கலாம். வந்து தரிசிட்டோம், தரிசிட்டு வெளியே வந்தோம். குகை கோயில் ரொம்ப அழகாக நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, ஒரு மன அமைதியும் சந்தோஷமும். முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கோம். வெளியிலேருந்து இந்த ராஜகோபுரம் மேலே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. வள்ளி இங்கே வாழ்ந்ததுனால இது வள்ளிமலைன்னு ஒரு புராண கதை இருக்குது. ஸோ இங்கே வந்து முருகர் வந்து அவங்கள பார்த்து திருமணம் செஞ்சுதான் ஒரு கதைகள் இங்கே இருக்கு. இங்கேருந்து அந்த சமணர் குகைக்கு தான் போக போகிறோம். அங்கே போய் பார்த்துட்டு அங்கே என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். அது வரைக்கும் கனெக்டட்ல இருக்கேன். போகலாம்.
நான் வேற பிசிக்கலி ரெடி ஆகல. சரி பேசியதான் அவர்கிட்ட நம்ம பிரச்சனை தீர்த்துக்கணும் போல இருக்கு. ஆனா வரவங்கள பேசும் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம் நினைக்கிறேன். சமர் கொகை இல்லை, சமர் போற கொகைக்கு போற போர்டு கோயில இருந்து இறங்கி வரும்போது இங்க ரெண்டு வழியா பிரியுது. இங்க வந்து நம்ம நோட்டீஸ் பண்ற மாதிரி ஜெயினர் கொகை ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம இந்த வழியில போறோம். ஸோ அங்கே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு குறிப்பு வச்சுருக்காங்க, சமணர் குகை வள்ளிமலை. சமணத்துறவிகளுக்கான இந்த தாழ்ந்த குகையில் பல முக்கிய கங்கபாண அரசர்களின் பிரதிமைகளும் கல்படுக்கைகளும் கல்வெட்டு குறிப்புகளும் உள்ளன. இதை வசதியாக குடைவித்த அரசன் கங்க ராஜமல்லன் கிபி 816 843 இவன் கங்க சிவமாரன் கொல்பேரனும் ஸ்ரீ புருஷன் பேரனும் ரணவிக்ரமன் மகனும் ஆவான் என இங்குள்ள ஒரு கல்வெட்டு குறிக்கிறது. பாண அரசனொருவனின் மதகுருவான பவநந்தியின் சிஷ்டையான தேவசேனையின் பதுமை இங்கு காணலாம். இதையும் மற்றொரு பதுமையையும் ஸ்தாபித்தவர் சமணகுரு ஆரிய நந்தி ஆவார். இதுதான் அந்த கல்வெட்டு குறிப்பு சொல்லுது. ஸோ உள்ளே போய் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். கரடி கர்ப்ப போன மாதிரியே ஏறி வர. இவ்வளோ நேரம் நம்ம போய் சுற்றி பார்த்த இடம்லாம் வந்து அங்கே என்ன இருக்குன்றத இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு போய் பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட் உள்ள ஒரு ட்ரெக்கிங் போக போகிறோம். ஸோ அது எண்டிங்கில் என்ன இருக்குன்றது தெரியாமலே தான் போகிறோம். ஏன்னா இங்கே வச்சு இருக்கிற போர்டில் வந்து கிளியராக இல்லை, செல்லும் வழி அப்படின்னு தான் போட்டிருக்கு. அதனால் அங்கே என்ன இருக்குது, என்ன அங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு அங்கே வரைக்கும் போய் என்னென்ன காமிக்கிறோம். அது வரைக்கும் கனெக்டிங்லேயே இருக்கேன். ஏன் அது தெரியுது? அப்போ காட்டில் தான் நடந்து போகணுமா? சரி வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒத்தடி பாதை தான், மலை வழி மடங்கி போகிறான வழி தான் இருக்குது. ஸோ அதில் தான் போகணும். போகும்போது என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு நாங்கள் போகிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோன்றதை நீங்கள் பாருங்கள். எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. இந்த வீடியோ இதோட முடியல. இன்னும் பல இன்னும் சுவாரஸ்யமானவும் இன்னும் ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்ட் 2 பார்க்கலாம். அது வரைக்கும் நான் என் கூட கனெக்டட்லேயே இருக்கேன்.